ஹாய் நம்ம பாக்க போறது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன ரூம் டூ நாட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான ஹாரர் படத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெயிண்டரு ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கான் அந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு ஹோல் இருந்திருக்கு அந்த ஹோலை வந்து இவன் ஆல்ரெடி அடைச்சு வச்சிருந்திருப்பான் ஆனா அதை அடைச்சி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆகி கிடக்குது ஆச்சரியமா பாக்கும்போது அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு அவனோட கான்ட்ராக்டர் வந்துடுறாரு அவர் வந்ததும் ஏன் பாத்தாம்பி வேலை எல்லாம் முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இதோ இப்ப முடிஞ்சிரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவனும் அவரு முன்னாடியே வந்து அந்த ஹோலை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அதை வந்து அடைக்கவே முடியல இதை பார்த்து அந்த கான்ட்ராக்டரும் இந்த ஹோலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குடா தம்பி அந்த ஹோலை மட்டும் நீ ரொம்ப நேரம் உத்து பார்த்தேன்னா அவ்வளவுதான் உன் ஜோலியும் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதையெல்லாம் கேட்டதும் அந்த ஒர்க்கரு என்ன சார் காமெடி பண்றீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த கான்ட்ராக்டர் சரி சீக்கிரம் அதை அடைச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் அங்கிருந்து போயிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கரும் அந்த ஹோலை மூடுறதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த ஹோல்குள்ள என்னதான் இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான் அதை உள்ள விட்டு நல்லா ஆட்டி ஆட்டி பாக்குறான் அப்போ அவனோட கை வந்து திடீர்னு மாட்டிக்குது ஐயோ என்னடா மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கைய பிடிச்சி இழு இழுன்னு இழுக்கிறான் அதுக்கப்புறம் இழுக்கிற இழுல அவனே வந்து கீழே விழுந்துடுறான் அந்த கத்தி கூட சேர்ந்து ஒரு செயினும் கீழே வந்து விழுது என்னடா அது அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி அங்க அப்படியே இருட்டிடுது அப்படியே வேலை முடிச்ச பின்னாடி அந்த ரூம்லேயே வந்து ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பெயிண்டிங்கை வந்து ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல இந்த ஒர்க்கரோட ஊரு அந்த இடத்துக்கு வந்துடுறா அவ அங்க வந்ததும் பாத்தீங்கன்னா நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரெண்டு பேரும் அங்க வந்து ரொமான்ஸா அப்படி இப்படிமா இருக்கிற மாதிரி தெரியுது அந்த சமயத்துல இந்த ஒர்க்கரும் அவனுக்கு அந்த ஹோல்ல கிடைச்ச அந்த செயின் எடுத்து அவனோட லவருக்கு வந்து போட்டு விடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் இந்த ஒர்க்கரும் பேசிக்கிட்டே ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் லவ் பாத்தீங்கன்னா கையில ஒரு பாட்டில் எடுத்து அதை உடைச்சிட்டு கையில வச்சுட்டு நின்னுட்டு இருப்பா ஏ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கரும் கேட்கும் போது அப்போன்னு பார்த்து அவளோட லவ்வரு கையில இருந்த உடஞ்ச அந்த கிளாஸ் அவளோட கழுத்து கழுத்துல கீரி அவ செத்து போறா இதை பார்த்ததும் அந்த ஒர்க்கரு ஐயோ என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு யாராவது காப்பாத்துங்க ஹெல்ப் ஹெல்ப் கத்துறான் அதுக்கப்புறம் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு வெளியே போலாமே யாரையோ கூட்டு வரலான்னு போகும்போது டக்குன்னு அந்த ரூமோட கதவு வந்து க்ளோஸ் ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த ரூம் நம்பரை காட்டுறாங்க ரூம் நம்பர் டூ நாட் த்ரீ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க அவ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கார்ல வந்துக்கிட்டு இருக்கா அப்ப அவங்க அம்மா ஒரு இடத்துல சிட்டியில காரை அனுப்பாட்டிட்டு ஒழுங்கா கார் விட்டு இறங்கு இதுக்கு மேல எங்க ஹெல்ப் எல்லாம் எதுவும் எதிர்பார்க்காத என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டி அமிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும்

அந்த ஜெஸ்ஸி பொண்ணும் வந்து இந்த ரூமை நல்லா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த வீட்டோட ஓனரும் வந்து அவங்கள குறு குறு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அந்த ரூம் கண்ணாடியில வந்து ஒரு பெயிண்டிங் செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து தொடரத்துக்கு போறா உடனே அந்த ஓனரும் நீங்க அந்த பொருளை தொடக்கூடாது அது ஒரு பழமையான ஒரு பொக்கிஷம் இதை நீங்க தொட்டு ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன இவன் கடுகடுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த ரூமோட வாடகையை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த ரூமோட கீயை வாங்கிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த ரூம் கீயை கொடுத்த பின்னாடி அந்த ஓனரும் ஏதோ கடுசா மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்க இருந்து போறான்

அப்படியே அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க அப்புறம் அந்த ஜெசி பொண்ணு கேக்குறா செவுத்துல இருக்க ஹோல் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு ஹீரோயினோ அது என்னன்னு தெரியல அதை மறைக்கிறதுக்கு நான் கண்ணாடிய வச்சு மாட்டினேன் ஆனா அது அங்க நிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஆனா இந்த ஜெசி பொண்ணும் அந்த ஹோலையே வித்தியாசமா ஒத்து பாத்துக்கிட்டே உள்ள ஏதோ இருக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைய உள்ள விட்டு பாக்குறா திடீர்னு அவளோட கைய வந்து யாரோ குடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு இவளும் வந்து பயத்துல கத்த அதை பார்த்தா ஹீரோயினும் அவளை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ ஜெசி வந்து திடீர்னு சிரிக்கிறா என்னன்னு பார்த்தா அவள வந்து கை மாட்டிக்கிட்ட மாதிரி நடிச்சிருக்கா இவகிட்ட விளையாண்டு போல சரி கையேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறா என்னடான்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெயிண்டர் வந்து ஒரு செயின் எடுத்திருப்பான் அந்த செயின் தான் இப்போ இவளுக்கு கிடைச்சிருக்கு அதை ஹீரோயின் கிட்ட காட்டினதும் ஹீரோயின் வந்து குடு அதை அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல இது எனக்கு தான் எனக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவ கழுத்திலே போட்டுக்கிறா அந்த ஜெசி பொண்ணு அடுத்து ஜெசி அங்க இருந்து போனதும் ஹீரோயினும் அந்த ஹோலையே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நைட்டு ஹீரோயினும் ஜெசியும் வந்து ஒரு பார்ல வந்து ரெண்டு பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே குடிச்சு முடிச்சிட்டு அவங்க கூட இருந்தா ரெண்டு பசங்கள்ல ஒரு பசங்க டோனி அவனை வந்து அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க அவன் பாத்தீங்கன்னா கத்திட்டு கதறிட்டு வரான் அந்த ரூமுக்கு ஆனா ஹீரோயின் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது போது வந்து யாரோ நோட் பண்றதை உணர்ந்துட்டு திரும்பி திரும்பி பார்த்தா அந்த ஓனர் தான் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவ்வளவு அந்த ஓனரை பார்த்து சாரி எங்களை மனுச்சிருங்க இந்த மாதிரி இதுக்கு மேல நடக்காது அவன் சும்மா விளையாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறா ஆனா அந்த ஓனர் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டான் பேர் மாதிரி அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு அந்த ரூம் குள்ள போயிடுறாங்க அப்படியே ஜெசி ரூமுக்கு போனதும் அந்த டோனி வந்து அவங்க கூட அப்படி அப்படியே இருக்க பார்க்க அந்த ஜெசி பொண்ணு வந்து நல்லா தூங்கி போயிடுறா

எடுத்த மாதிரி அவனும் அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே ஹீரோயினும் எந்திரிக்கிறான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஹீரோயினுக்கு வந்து தூக்கமே வரல எதையோ பார்த்து பயந்து இருப்பா போல அப்புறம் வீட்டு வாசல பார்த்தா லைட் போட்டு பின்னாடி கீழே யாரும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு யாரும் அங்கிருந்து போன மாதிரி இருக்கு இவ்வளவு வந்து அந்த கதவை ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இல்ல சரி ஏதாவது பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து ஜெசி ரூம்ல வந்து ஜெசிய பார்த்தா அவ வந்து கொரட்ட விட்டு தூக்கிட்டு இருக்கா அப்புறம் கீழே வந்து ஜெசியோட செயின் ஒன்னு விழுந்திருக்கும் அந்த செயினை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு திருப்பி வந்து போய் படுத்து தூங்கிடுறா அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க ஜெசி பொண்ணு சீக்கிரமா எந்திரிச்சு போயிடுறா ஆனா நம்ம ஹீரோயின் வந்து நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா அப்புறம் இந்த ஜெசி பொண்ணு இருந்துருச்சு ஏய் உனக்கு தான் ஒரு கிளாஸ் இருக்குல்ல ஏன் நீ அட்டன் பண்ண போலியா ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெசி கேட்கறா இதை கேட்ட ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி டக்கு டக்குன்னு எழுந்திருச்சு ரெடியாகி அந்த கிளாஸுக்கு ஓடலாமே ஓடுறா ஆனா இவ போறதுக்குள்ளேயே அந்த கிளாஸ் வந்து முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு வெளியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவன் வந்ததும் ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க நான் தான் அந்த கிளாஸ் எடுத்தேன் நீங்க எனக்கு ஒரு காஃபி வாங்கி தந்தீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு அந்த கிளாஸோட நோட்ஸ் எல்லாம் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோவும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் ஏதோ நோட்ஸ் கொடுத்த மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அதுக்காக தான் இங்கே வந்து படிக்க வந்திருக்கா அதனால சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ அங்கே வந்து போகிறதுக்கு முன்னால் அவனோட ஃபோன் நம்பரையும் ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் அவளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திருப்பி அவளோட ரூமுக்கு வந்த பின்னாடி ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அதுக்கப்புறம் அவங்களோட ரூமோட அந்த ஹாலில் இருக்கிற அந்த பெயிண்டிங்கை பார்க்குறா திருப்பியும் அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பகலில் ஒரு மாதிரியும் நைட்டு ஒரு மாதிரியும் அதை அவ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வருது என்னடான்னு பார்த்தா அந்த டேபிள்ல வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு அதில் பயங்கரமான ஒரு மியூசிக் ஓட ஆரம்பிக்குது அப்படியே அதை அவள் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோயின் வந்து அவள சம்மந்தமா ஏதோ ஒரு ஜர்னலிஸ்ட் புக் எழுதுற மாதிரி தெரியுது அவளோட சொந்த கதை சோக கதையை தான் எழுதிக்கிட்டு இருக்கா போல அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை பற்றியும் எழுதிக்கிட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அவ தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பூச்சி வந்து காதில் கத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்க ரூமில் ஒரு ஹோல் இருக்கும் தெரியுங்களா அந்த ஹோல்குள்ளே வந்து ஏதோ ஒன்று பூந்து போற மாதிரியே இருக்கும் அதை பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு கிட்ட போய் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலை எட்டி பாக்குறா திடீர்னு அந்த நேரத்துல யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது அதை கேட்டு ஹீரோயினும் பயந்து போக டக்குன்னு கதவு கிட்ட போனா கதவு தட்டுற சத்தம் வந்து இன்னும் அதிகமா கேக்குது சரி கதவை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே வந்து அந்த ஜெசி பொண்ணு தான் வந்திருக்கா கையில வந்து அந்த மியூசிக் பாக்ஸ் வச்சிருக்கா ஏதோ பேயறிஞ்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கா என்ன ஜெசி என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜெசியோட தலையில இருந்து ஏதோ ஒரு பிளட் வருது என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது என்னால அவளை உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கா சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையில இருக்க பிளட் எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டு அவளை கூப்பிட்டு வந்து அவள் பெட்லேயே வந்து படுக்க வச்சு தூங்க வைக்கிறா அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கா அந்த தூங்கிட்டு இருந்தா அந்த ஜெசி பொண்ணை காணோம் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த ஜெசி பொண்ணு ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரா அப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஜெசி பொண்ணுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருது இது சாதாரண வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க விட்டுறாங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் ஜெசியும் வந்து ஆடிஷன் போறதுக்காக ஒரு மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த செயின் கிடைச்சது இல்லைங்களா அந்த செயினையும் போட்டுக்கிட்டு தான் ரெடியாயிருக்கா அப்புறம் அவ்வளோ அங்கேருந்து போக நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஹோலையே பார்த்துக்கிட்டு இருக்கா அது இருக்க இருக்க வந்து பெருசாயிட்டே போகுது அதனால அதை மறைக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கண்ணாடி எடுத்து ஃபிட் பண்றான் அப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடுது அப்புறம் ஹீரோயின் வெளியே போயிட்டு ரூமுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எதையோ வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து ஹாய்னு கை காட்டினா ஆனா அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து முறைகிறான் ரொம்ப பயங்கரமான நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிய வந்து நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிடறான் அப்புறம் ஹீரோயினும் ரூமுக்குள்ள போயிட்டு தூங்கிட்ட பின்னாடி தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது இந்த வீட்டில் என்ன வித்தியாச வித்தியாசமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வெளியே ஹாலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜெசி தான் சோஃபால உட்காந்துக்கிட்டு கையில அந்த மியூசிக் பாக்ஸை வச்சுக்கிட்டு அந்த பெயிண்டிங்கே உத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் ஜெஸி ஜெசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவ பக்கத்துல வந்து பாத்தா திடீர்னு அந்த ஜெசி பொண்ணு அவங்க வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பாக்குறா அவ பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா மாறிட்டாய்ப்போ அத பார்த்து நம்ம ஹீரோயினும் பயந்து போயிடறா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஜெசி பொண்ணு குடு குடு நான் பேஸ்மெண்ட்டை நோக்கி ஓட்டுறா ஹீரோயினும் வந்து ஜெசி அதை துரத்துக்கிட்டே பின்னாடியே பேஸ்மெண்ட் வர்றான் அங்க போனதுக்கு அப்புறமா தான் பாக்குறா அந்த இடமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாம இருக்கு அந்த இடம் இந்த அபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு இடமா ஒரு மெயின்டெனன்ஸே இல்ல ரொம்ப பால அடைஞ்சு போயிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஜெசி எங்க போன ஜெசி எங்க போனு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க டக்குன்னு அங்க இருக்கிற லைட் வந்து ஆஃப் ஆயிடுது அப்புறம் டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வர இவளும் திரும்பி பாக்குறா அப்புறம் தூரத்துல அந்த ஜெசி போற மாதிரி தெரியும் இவளும் ஓடி போயிட்டு ஒரு வழியா அந்த ஜெசியை வந்து கண்டுபிடிச்சிடறா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கா அப்புறம் அவ கையில இருக்கிற அந்த மியூசிக் பாக்ஸ் வாங்கி இவ க்ளோஸ் பண்ணதும் டக்குன்னு அந்த ஜெசி பண்ணும் வயிற்று பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறா அப்புறம் ஹீரோயினும் அவளை கட்டி பிடிச்சி நான் இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான் அப்புறம் ஹீரோயின் மடியில் அந்த ஜெசி பொண்ணு படுத்துக்கிட்டு எனக்கு என்ன நடக்குதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அதனால தான் இப்படி நடக்குது வா டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிட்ட நீ இந்த ரூம்ல ஏதாவது வித்தியாசமாக பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெசி பொண்ணும் கேட்க ஹீரோயினும் உடனே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படியாவது என்னோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோவும் நம்ம உடனே வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட் இல்லையா நாம தான் அங்க என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வராங்க அப்ப ரூம் கிட்ட வந்ததும் ஹீரோயினும் வந்து ரூமை திறக்கலாமே சொல்லிட்டு சாவி எடுத்தா அந்த ரூம் ஆல்ரெடி ஓபன்ல இருக்கு அத பார்த்து பதறி போன நம்ம ஹீரோயினும் உள்ள ஓடி வந்து பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் பைய தான் அந்த ஹாலில் இருக்க அந்த பெயிண்டிங் பார்த்துக்கிட்டு பிரம பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கான் அதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் பயந்து போயிடுறாங்க அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் நீங்க இங்க என்ன பண்றீங்க சொல்லிட்டு வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றா நான் இந்த கிளாஸ் க்ளீன் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போன அந்த விஷயம் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி சரி ஓகே அப்படின்னதும் நம்ம ஹவுஸ் ஓனரும் அங்கேருந்து புறப்படுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் பாக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட காட்ட அதுல இருந்து ஒரு சத்தமும் வரல என்னடா அது நேத்து தான் வந்துச்சு இப்போ வந்து என்ன சவுண்டே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அப்புறம் ஜெசி அந்த இடத்துக்கு வந்ததும் அவளோ வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறான் நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல இருந்து அந்த ஹோலை வந்து நம்ம ஹீரோக்கு காட்டுறான் நம்ம ஹீரோயின் அந்த ஹோல பார்த்ததும் ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் நம்ம ஹீரோ ஏன் இந்த ஹோல்ஸ் வந்து அடைக்கலாமே ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த ரூமுக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நான் இத மறைக்கிறதுக்கு ஒரு போட்டோ அதுக்கப்புறம் கண்ணாடி எல்லாம் வச்சு பார்த்தேன் ஆனா எதுவுமே இங்க நிக்கல அடுத்த நாளே வந்து கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா அடுத்து ரெண்டு பேருமே வந்து அந்த ரூம் பத்தி இன்டர்நெட்ல தேட ஆரம்பிக்கிறாங்க நிறைய நியூஸும் வந்து கேதர் பண்ணிடுறாங்க அத ஹீரோயின் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிறா அதே நேரத்தில் இங்க ஜெசிக்கு ஏதோ நடக்க ஆரம்பிக்குது அவ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ கண்ணுக்கு ஏதோ வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்குது அதை பார்த்து பயந்து அவ உடம்பெல்லாம் வைத்து உடம்பெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்குது ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவளால நகரவே முடியல இப்போ திடீர்னு வந்து அவளோட கண்ணு வந்து ஒயிட் ஆக ஆரம்பிக்குது அப்புறம் அவன் உடம்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஆவி புகுந்த மாதிரி தெரியுது அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான் அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவளும் வந்து எந்திரிச்சு பார்க்கும் போது பெட்ல அவ பக்கத்துல வந்து ஏதோ ஒரு காக்கா வந்து நிக்குது அதை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் திடீர்னு அந்த காக்கா நம்ம ஹீரோயினை தாக்க வரும்போது நம்ம ஹீரோயின் பெட்ஷீட் அப்படியே மூடிடுவா அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிருவான் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டதும் ஒரு காக்கா என்ன தாக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காமிச்சா நம்ம ஜெசி ரூமுக்கு வந்துகிட்டு இருப்பா அந்த சமயத்துல ஒரு கொரியர் மேன் வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கொரியர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெசி கையில கொடுத்துட்டு போயிடுவா அந்த கொரியர் வாங்கினதும் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட கொடுக்கலாமே சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போனா ஹீரோயின் அங்க இல்ல சரி டேபிள் வச்சிருவோம் அப்படின்னு ரூமுக்குள்ள வாட அடிது அப்புறம்ல வந்து பார்த்தா ஹீரோயினோட டேபிள்ல வந்து ஒரு ஸ்டோரி பேப்பர் இருக்கும் அந்த ஸ்டோரி பேப்பர் ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தா அதுல ஜெசியை பத்தி தான் ஃபுல்லா எழுதிருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெசிய பத்தி தான் என்னென்னமோ எழுதி இருந்திருப்பா நம்ம ஹீரோயின் ஆர்டிக்கிளா அதுக்கப்புறம் ஜெஸி வந்து ரொம்ப கோவம் ஆயிரம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கான் ஹீரோயினோட வீட்டுல பார்த்த ஒரு பெயிண்டிங்கும் சர்ச்சுல பார்த்த பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான் அப்புறம் தெரியுது இது வந்து சாத்தானோட ஒரு சிம்பிள் அதை பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோவும் ஏதோ மாதிரி வேகமா அங்க இருந்து போயிடுறான் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தர பாக்க வந்திருக்கா அவரு வேற யாரும் இல்ல இவங்க இந்த வீட்டுக்கு அதாவது இந்த ரூமுக்கு வந்து குடி வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவங்க ரூமோட பக்கத்துல இருந்தவங்க அந்த ரூம்ல இருந்தவங்களுக்கு என்ன கேக்க வந்திருப்பா அவரும் கதவு திறந்ததும் நம்ம ஹீரோயின உள்ள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீ வந்து டூ நாட் த்ரீ ரூம்லயா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஆமா அந்த ரூம்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னதும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த சம்பவம் நடக்கும் போது நான் வந்து அவங்க வீட்டு பக்கத்து ரூம்ல தான் இருந்தேன் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு புருஷன் பொண்டாட்டி அங்க குடியிருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த கப்பிள்ஸோட மனைவி மட்டும் வந்து ஏதோ கத்திர சத்தம் கெடுச்சு நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போனேன் நான் போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு கிட்ட போனா அவர் வீட்டுக்காரர் எதுவுமே என்கிட்ட சொல்லல அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து டோரை ஓபன் பண்ண பின்னாடி உள்ள வந்து ஒரே ரத்த வெள்ளமா இருந்துச்சு அது

வெளியே வந்துருங்க இல்லாட்டி அவ்வளவுதான் உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து நேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு திருப்பி வரோம் அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு மொச்சி மறச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா பயந்து உள்ளே போலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டு பயந்துட்டே உள்ள போக அங்க ஜெஸ்ஸி வந்து உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோயும் கிட்ட கேட்க நானும் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி இந்த ஸ்டோரி பேப்பர் எடுத்து காமிக்கிறா தூக்கி நம்ம ஹீரோயின் மூஞ்சு மேலே போட்டதும் ஏன்டி இப்படி பண்ணுறா அப்படின்னு மாதிரி கேட்டதும் இது என்ன என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக எழுதி வச்சுருக்க என் வாழ்க்கையில் நான் தண்ணி அடிப்பேன் தம்மனு

கலர் இருக்குது அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலை வந்து ஒரு கோடார் எடுத்து படார் படார்னு வெட்டி அதை பெருசாக்குறா அப்போ திடீர்னு அந்த ஹோல்குள்ளே இருந்து ஒரு கை மட்டும் வந்து கீழே விழுது இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்து பயந்து பின்னாடி போகிறான் அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோயினை வந்து வாயை பூத்தி யாரோ பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க அப்படி இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான் ஏ நான் உனக்கு ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் நீ பார்க்கல ஒன்றும் அதை பார்த்தா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அந்த ரூமில் இருக்காத உடனே வெளியே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அடுத்த சீன் சீன்ல நம்ம ஹீரோயினை வந்து யாரோ கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி கட்டுறாங்க அப்புறம் அந்த கட்டி போட்டவங்களும் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு கண்ணாடியை வந்து பாக்குறான் அப்பதான் அந்த கண்ணாடியில வந்து அவனோட முகம் தெரியுது அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் உள்ள அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் அவன் ஒரு போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இதுதான் எங்க அப்பாவும் அம்மாவும் கடைசியா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கறான் அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்து எடுத்த ஒரு செயின் இருக்கும் இல்லைங்களா அந்த செயின் தான் என்னோட அம்மாவோட செயின் அந்த செயினை யாரு போட்டுட்டு இருக்காங்களோ அது அவங்க தான் என்னோட டார்கெட் அதுங்களுக்கு வந்து ரத்த விருந்து தேவைப்படுது அதுங்களுக்கு ரத்த விருந்து கொடுக்கலனா அதுங்க என்ன எடுத்துக்கும் இது எல்லாத்தையுமே எங்க அப்பா அம்மாவோட ஆன்மாவுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்றான் சரி ரொம்ப கத்தாத இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நீ ஒரு வேற உலகத்துக்கு போற அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கத்துறா கதறா அல்றா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் வந்து தப்பிக்க பார்க்க எப்படியோ ஒண்ணு அந்த ஹவுஸ் ஓனர் அவளை பிடிச்சிடறான் இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ரூம்ல வந்து ஹீரோயினை தேட அப்போ ஓனர் ரூம்ல இருந்து சத்தம் எல்லாம் கேக்குது லைட்டும் விட்டு விட்டு எரியுது இதை பார்த்தா ஹீரோவும் பயந்து போயிட்டு ஹீரோயினோட டோர் கிட்ட வந்து ஹீரோயினோட கதவை தட்ட ஆனா அந்த டோர் வந்து ஆல்ரெடி ஓபன்ல தான் இருக்கு அந்த டோரை திறந்துட்டு உள்ள போக கீழே அந்த ஹோல்ஸ் கிட்ட கீழ விழுந்திருந்த அந்த கையை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறான் அதே நேரத்தில் இருந்து ஏதோ சத்தம் வருது ஹீரோவும் அதை பார்த்து பயந்து போய் பின்னாடி போறான் நம்ம ஹீரோ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை வந்து நம்ம ஹீரோட தலைய தொடுது அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜெசி தான் அவ பாத்தீங்கன்னா இப்ப வித்தியாசமா மாறிட்டா அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ நீயா நீ வந்து நம்ம ஹீரோயின பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஹீரோயினா வெளியே போயிருக்கா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்க காத்துருங்கன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அவன் மேல வந்து வந்து ஏறி உக்காரா அப்போ ஜெசியோட கண்ணு வந்து பயங்கரமா வெள்ளையா மாறுது இங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த கட்டுறாங்க இப்போ அந்த ஹவுஸ் ஓனரும் ஹீரோயினா அப்படியே கட்டி போட்ட பின்னாடி அவளை அப்படியே பிடிச்சி அவளை கொள்றதுக்கோசரம் ஒரு கத்தியும் கொக்கியும் எடுத்து வைக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தாலும் ஒரு சிம்பிள் ஆன்மாவோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள வந்து தரையில வரைஞ்சிட்டு அது மேல ஹீரோயினை படுக்க வச்சுட்டு புக்கை பார்த்து ஏதோ ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு மந்திரங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து அவளை வெட்ட போக திடீர்னு அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அந்த கத்தி அப்படியே எடுத்து அவனோட கண்ணிலே வந்து குத்திட்டு அங்கிருந்து எஸ்கே பாவான் அப்புறம் அவளோட ரூமுக்கு ஓடி வந்து ஜெசி எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வருவான் அங்க வந்து பார்த்ததும் அவளுக்கு எக்கச்சக்கமான ஷாக்கு அங்க நம்ம ஹீரோ வந்து கொலை செய்யப்பட்டு கீழே படுத்து கிடப்பான் அதை பார்த்து மிரண்டு போயிட்டு என்ன மன்னிச்சு என்னால உன்ன காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து அவனை வந்து போத்தி விட்டுட்டு அதே நேரத்தில் இந்த ஹவுஸ் ஓனர் பயிலும் அங்க வந்துடுறான் கோவத்துல வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வரான் அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ரூம் விட்டு வெளியே வர ஜெசி வந்து அந்த பேஸ்மெண்ட் வழியா ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இவளுக்கு தெரியுது அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அவளை தொடர்ந்தே வந்து ஓடும் போது நம்ம பார்த்துட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் ஹீரோயினை துரத்திக்கிட்டு கன் எடுத்துக்கிட்டு ஓடுறான் அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஓனரும் கத்திக்கிட்டே வரான் அந்த ஜெசி பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான் இதுக்கு நடுவுல ஜெசி பொண்ணு எங்க போறான்னு காட்டுறாங்க கையில ஒரு மியூசிக் பாக்ஸும் வச்சுக்கிட்டு ஒரு கையில கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ அங்க வித்தியாசமான ஒரு சத்தம் எல்லாம் கேக்குது ஹீரோயினும் அது ஜெசி தான் நினைச்சுட்டு ஜெசி ஜெசின்னு கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல போக அது ஜெசி தான் ஆனா வந்து அவ ஒரு வேற ரூபத்துல வந்து மாறி இருக்கா அவ உடம்புல ஏதோ ஆவி பூந்த மாதிரி இருக்கு இவளும் அந்த உருவத்தை பார்த்துட்டு பயந்து கீழவில் அந்த இடத்துல அந்த ஓனரும் வந்துடுறான் அவன் வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை குறி வைக்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க விட்டுருக்கான்னு நம்ம ஹீரோயின் கதறா ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து விடுற மாதிரி தெரியல திடீர்னு அவனை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்புறம் என்ன யோசிச்சானோ தெரியல அந்த துப்பாக்கியை வச்சு அவனே தன்னைத்தானே சுட்டுக்கிறான் அதை பார்த்துட்டு ஹீரோயினும் வந்து பயந்து போயிடுறான் அவரை பயந்துகிட்டே அழுதுகிட்டே அங்கேருந்து வந்த பின்னாடி தூரத்துலேருந்து ஏதோ மியூசிக் பாக்ஸ் சத்தம்லாம் கேட்குது சத்தத்தை கேட்டதும் வந்து ஜெஸின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டதும் டக்குன்னு அந்த ஜெஸியோட ஆவியும் கையில இருந்த அந்த மியூசிக் பாக்ஸை மூடிட்டு கையில இருக்க கத்திய தூக்கிட்டு நம்ம ஹீரோயின நோக்கி ஓடிவரா வரா அதை பார்த்த ஹீரோயினும் அந்த செயினை மட்டும் கழட்டிடு எல்லாமே வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும் அப்படிங்கிற மாதிரி கத்துறா நம்ம ஹீரோயின் அந்த ஜெசியோட உருவம் அந்த நம்ம ஹீரோயின் கிட்ட வந்ததும் ஹீரோயினை பார்த்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி தெரியுது ஜெசி அப்புறம் திருப்பி வந்து அந்த ஆவியோட உருவத்துக்கு திருப்பி மாறின மாதிரி தெரியுது அப்படியே அன்னியன் மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கு நீ என்ன காப்பாத்திருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நான் உன்னை காப்பாத்துறேன் அதுக்கு முன்னாடி நீ அந்த கழுத்துல இருக்க அந்த செயினை மட்டும் எப்படியாவது கழட்டிடு ஜெசி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துறா அடுத்த செகண்டே அந்த உருவமும் அங்கிருந்து இருந்து மறைஞ்சு போகுது ஹீரோயினும் சுத்தி முத்தி பாக்குறா எங்க போச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த உருவம் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்க அப்படியே அந்த ஜெசியோட உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு உருவமா மாறி நிக்குது அப்படியே மாறின பின்னாடி நம்ம ஹீரோயினையும் அந்த கத்தியை வச்சு குத்த வர நம்ம ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டி போராடிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்துல இந்த ஜெசி கழுத்துல இருந்து அந்த செயினை வந்து எப்படியோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் கழட்டிடுறா அது கழட்டினதும் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி டக்குன்னு இந்த ஜெசி பொண்ணு நார்மல் மோடுக்கு மாறிடுறா அதுக்கப்புறம் ஜெசி பொண்ணு எனக்கு என்னாச்சு நான் எதுக்கு உன்னை கொலை பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெசி அழுவுறா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் உனக்கு ஒன்னும் இல்ல எல்லாம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இந்த ஜன்னல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த ஒரு கோடாரி எடுத்து அதை உடைக்கிறதுக்கு போறாங்க அந்த சமயத்துல வந்து நிறைய காக்காங்க வந்து ஜன்னலை வந்து இடிக்கிற மாதிரி தெரியுது டக்குனு நம்ம ஹீரோயினும் தைரியத்தை வர வச்சுட்டு இந்த கோடாரி எடுத்து அந்த கண்ணாடியை அடிச்சு நொறுக்குறா அதுல வெளியே வந்த பவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியே தூக்கி போடுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடமே அமைதியாவது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஜெசி போன தூக்கிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள ஓக்கிட்டு வரா அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது அடுத்து ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க இவங்க வெளியே போனதும் பாத்தீங்கன்னா ரூமோட ஜன்னலை திருப்பி காட்டுறாங்க அப்போ நிறைய காக்கங்கள்லாம் கத்துற சத்தம் அந்த ஜன்னல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன் தேங்க்யூ